ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீ செட் அண்ட் டெக்ஸ்ட் மேப் ரெண்டுமே இருக்குது, நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கு பாருங்க ரெண்டு டெக்ஸ்ட்லேயே இருக்கும், அந்த ரெண்டு டெக்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே பேத்தில் மேலே பார்த்தா ஒரு ஏரோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வைஸ் ஆல் ஃபாண்ட் இருக்கும், அந்த வைஸ் ஆல் ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே த்ரீ டேஷ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும், இந்த இம்போர்ட் ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபாண்ட்டோட லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி மாதிரி ரெண்டுமே நீங்கள் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்து இப்போ நம்ம வந்து இது ரெண்டுமே நம்ம அனிமேஷன் தான் கொடுக்க போகிறோம். ரிலீக்ஸ்க்கு நம்ம வந்து எஃபர்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். பேக் வந்துருங்க, பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா ஷேக் அப் ஆல் ப்ரீ செட் அண்ட் எக்ஸ்மெஃபர் ரெண்டுமே இருக்குது, நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணுறப்பறம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கீழே அப்படியே கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் அது ஒரு டெக்ஸ்டே இருக்கும், அந்த டெக்ஸ்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணுவோம், காப்பி ஃபர்ஸ் பண்ணிக்கோங்க. காப்பி ஃபர்ஸ் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்க ரெண்டு டெக்ஸ்டேஸ்க்குமே இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். அதே மாதிரி செகண்ட் டெக்ஸ்டே செலக்ட் பண்ணி எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணுவோம், பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். கரெக்டாக நீங்கள் வந்து எஃபர்ட்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு வந்து ரே கலர் பார்த்தா உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணால் டெக்ஸ்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் செலக்ட் பண்ணி கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணது ரேஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் கலர் அப்படின்னு இருக்கும், அதில் பர்பிள் கலர் டிஃபால்ட்டாக இருக்கும். பர்பிள் கலர் எடுத்துகிட்டு உங்களுக்கு எதாவது கலர் வேணும் இந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோம் நீங்கள் என்ன கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பர்பிள் கலர் நான் விட்டுறேன், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பார்க்க இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செட் பண்ணிக்கோ. செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 3:26 அங்கே வந்துருங்க. அங்கே வந்துட்டு அப்புறம் பார்த்தா இதில் இமேஜஸ் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கீழே ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யார் இமேஜஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நல்லா ஒரு யூனிக்கான இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ண இமேஜ் கலெக்ஷன் நினச்சேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது. நான் பார்த்தா டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் டெலகிராமில் போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே த்ரீ டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃபில் காம்போசிஷன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மூவ் ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணி லைட்டாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக இமேஜ் தெரியாத அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஏர் ஆப்ஷன் இருக்கும், அந்த நெக்ஸ்ட் மேலே இங்கே ஏர் ஆப்ஷன் இருக்கா, இந்த ஏர் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே பார்த்தா கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்ட்ரா கட் பண்ணுங்கள். திரும்ப கீழே ப்ளஸ் ஆகி செலக்ட் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண மேலே த்ரீ டாட் செலக்ட் பண்ணி ஃபில் காம்போ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் ஏர் ஆப்ஷன் இருக்கும், அதை ரைட் ஹேண்ட் சைடு அதை எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எண்டு வரையுமே நீங்கள் பார்த்தா இந்த மாதிரி இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வாங்க. 39:19 இந்த டூரேஷனுக்குமே எண்டு வரையுமே இமேஜ் தான் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வாங்க. இமேஜ் எண்டு வரையுமே இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எண்டு வரையுமே நான் வந்து இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்து திரும்ப வந்து ஷேக் அவர் ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை கீழே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணி கீழே பாருங்கள். அது இமேஜ் லேயர் கொடுத்துருப்பேன், ஒரு த்ரீ இமேஜ் லேயர் கொடுத்துருப்பேன். த்ரீ இமேஜ் லேயர் எஃபர்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த கீழே இருக்க போய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இமேஜ் நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி வேர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. காப்பி வேர்ட்ஸ் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ண பீட் மார்க் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி எடிட் பண்ணுறது புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கூட வீடியோ புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 3:26 அந்த டூரேஷன் வந்துட்டு வந்துட்டப்புறம் அதில் இருக்க இமேஜ் நீங்கள் கீழே இருக்க இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி த்ரீ டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் எஃபர்ட் பண்ணால் அதுக்கு இந்த இமேஜ் பார்த்தா எஃபர்ட் வந்து பேஸ்ட் ஆகும். இதுக்கப்புறம் ரெண்டு இமேஜ் விட்டு ஒரு லாங் இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் செலக்ட் பண்ணுவோம், பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ஒரு ரெண்டு இமேஜ் விட்டுருங்க. இந்த லாங் இமேஜஸ்லாம் இந்த எஃபர்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. நான் சொல்கிற நீங்கள் எஃபர்ட்லாம் பேஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு ரெண்டு இமேஜ் வரும், இந்த ரெண்டு இமேஜ் விட்டுருங்க. வீட்டுக்கப்புறம் வந்து ஒரு லாங் இமேஜ் இருக்கும், எஃபர்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வாங்க. ஸ்கால் பண்ணி லாங் இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எஃபர்ட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி பார்த்தா இந்த ரெண்டு இமேஜ் விட்டுருங்க. வீட்டுக்கப்புறம் லாங் இமேஜ் இருக்கும், எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எதுவும் பண்ண சொல்கிறேன். இந்த ரெண்டு இமேஜ் விட்டுருங்க, வீட்டுக்கப்புறம் இங்கே ஒரு லாங் இமேஜ் இருக்கா, எஃபர்ட் செலக்ட் பண்ணி த்ரீ டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் டபுள் புக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டபுள் புக் மார்க் முன்னாடி இருக்க லாங் இமேஜஸ் எல்லாத்துக்குமே இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக அந்த டபுள் புக் மார்க் போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 26:14 இந்த டூரேஷனில் இருக்க எல்லா லாங் இமேஜ் முன்னாடி இருக்க எல்லா லாங் இமேஜஸ்க்குமே நீங்கள் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நீங்கள் வந்து எஃபர்ட் ரொம்ப சிம்பிளாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்க நம்புறேன். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்துருங்க. பேக் வந்து அப்புறம் பார்த்து நீங்கள் அதை ஃபுல்லாகவே லாங் மிச்சினா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ஷேக் அவுட் ப்ரீஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட் இமேஜ் இருக்கும், ஒரு ஸ்மால் இமேஜ் இருக்கும். அந்த ஸ்மால் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க, எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க, காப்பி ஃபர்ஸ் பண்ணிக்கோங்க. காப்பி ஃபர்ஸ் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து அப்புறம் பார்த்தீங்க இப்படி பண்ணுற பீட் மார்க் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் இப்படி இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து
ரெண்டு ஸ்மால் ஸ்மால் இமேஜஸ் நம்ம வந்து நடுவில் விட்டு தான் அந்த லாங் இமேஜ் பேஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஸ்மால் ஸ்மால் இமேஜஸ் ரெண்டு இமேஜ் இருக்கும்ல, ஸ்மால் ஸ்மால் இமேஜ் எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மால் ஸ்மால் இமேஜஸ்க்கு நம்ம வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ஸ்மால் ஸ்மால் இமேஜஸ்க்கு நீங்கள் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ, ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெண்டு ரெண்டு இமேஜ் ஸ்மால் ஸ்மால் இமேஜஸாக இருக்கும், எஃபர்ட் செலக்ட் பண்ணி த்ரீ டாட் செலக்ட் பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோ. அதுவும் பார்த்தா நம்ம வந்து டபுள் புக் மார்க் பண்ணிருக்கோம்ல, அது வரைக்குமே நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கு முன்னாடி இருக்க, அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ஸ்மால் இமேஜஸ்க்குமே நீங்கள் இந்த மாதிரி எஃபர்ட் வந்து இந்த எஃபர்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். 26:14 இந்த டியூரேஷன் முன்னாடி இருக்க எல்லா ஷார்ட் இமேஜுக்கும் இந்த எஃபர்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்க, பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு இமேஜுக்குமே நீங்கள் இதே ஸ்டெப் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தா 26:15 வந்துருங்க. 15 வந்தப்புறம் இங்கெல்லாம் இதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா வேறு எஃபர்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம், ஒரே எஃபர்ட்ஸ் கடைசி எஃபர்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். பேக் வந்துருங்க, பேக் வந்து ஷேக் எஃபர்ட் ப்ளீஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் வந்து லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. லாஸ்ட்டுக்கு வந்து கீழே நூறு இமேஜ் இருக்கும், கடைசியாக தேர்ட் இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் அவுட் இப்போ ரீட் பண்ணுறது பீட் மார்க் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி 26:15 இந்த டூரேஷன் கரெக்டாக போயிருங்க. அந்த டூரேஷன் நீங்கள் கரெக்டாக போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து லாஸ்ட் எண்டு வரையுமே நீங்கள் வந்து எண்டு வரையுமே இருக்க எல்லா இமேஜஸ்க்குமே நீங்கள் இந்த எஃபர்ட் கொடுத்துருக்கேன். இந்த எஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், வந்து அப்படியே ஒரு கோஸ்ட் போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபர்ட் இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஃபர்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 26:15 இந்த டூரேஷன் வந்துட்டு அங்கேருந்து கடைசி எஃபர்ட் கடைசி இமேஜ் வரையும் இந்த எஃபர்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் செலக்ட் பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ஸ், எண்டு வரைக்கும் எண்டு இமேஜ் வரையுமே இனிமேல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்டு வரையுமே ஃப்ரெண்ட்ஸ் எண்டில் இந்த சொல்கிற எண்டு எண்டி நான் சொல்லிடுறேன், வெண்டியோட வேல்யூ சொல்லிடுறேன். 39:19 இந்த டூரேஷன் இருக்க எல்லா முன்னாடி இருக்க அந்த டபுள் புக் மார்க்கில் இருந்து இந்த 39:19 இந்த டூரேஷன் வரைக்கும் இருக்க எல்லா இமேஜஸ்க்குமே நீங்கள் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும. எஃபர்ட் செலக்ட் பண்ணி த்ரீ டாட் செலக்ட் பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் எல்லா இமேஜஸ்க்குமே நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தே டபுள் புக் மார்க்லேருந்து அந்த லாஸ்ட் வரை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்ப நீங்கள் ஷேக் எஃபர்ட் ப்ரீஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷேக் எஃபர்ட் ப்ரீஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 1:22 இந்த டூரேஷனுக்கு வந்துருங்க. ஒன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே 6 ரெட்டாங்கல் லேயர் கொடுத்துருப்பேன். அந்த ரெட்டாங்கல் லேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிசி லேயர். இந்த சிசி லேயர் ஆட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி, இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் வீடியோ பார்க்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 6 லேயர்ஸ்மே நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஐ ஆப்ஷனுக்கு அதை செலக்ட் பண்ணி 6 லேயர்ஸுமே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே பார்த்தா லேயர் ஆப்ஷன் இருக்கும், அந்த லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 6 லேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ எடிட் பண்ண பீட் மார்க் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த இமேஜஸ்க்கு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துங்க. 3:26 அந்த டூரேஷனுக்கு வந்துருங்க. வந்துட்டு அப்புறம் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயரை செலக்ட் பண்ணிங்க, பேஸ்ட் 6 லேயர்ஸ் இருக்கும், அந்த பேஸ்ட் 6 லேயர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து 6 லேயர்ஸ் பேஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இமேஜஸ் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக ஹை லெவலாக இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ண சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எண்டுக்கு வந்துருங்க. 39:19 இந்த டூரேஷனுக்கு வந்துருங்க. வந்துட்டு அப்புறம் அதே மாதிரி இப்போ இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 6 லேஸுமே நீங்கள் வந்து எண்டு வரையும் கொண்டு வந்துட போகிறீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த 6 லேஸுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே கீழே பாருங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணால் நீங்கள் எண்டு வரையுமே கரெக்டாக நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் புக் மார்க் செட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸுமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகும். இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ்லாம் பார்க்க இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் லேயர் ஆப்ஷன் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா பார்டர் லேயர் இருக்கும், அந்த பார்டர் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா லேயர் ஆப்ஷன் இருக்கும், அந்த லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இங்கே காப்பி லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்லேயே பார்த்தா லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுல பேஸ்ட் லேயரை அதில் பேஸ்ட் லேயரை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துருப்ப பார்த்தா உங்களுக்கு லேயர் வந்து இங்கே சிம்பிளாக பேஸ்ட் ஆகும். இதுக்கப்புறம் எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்தப்புறம் பார்த்தா அந்த பார்டர் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் எண்டு வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து பார்டர் லேயர் வந்து ஆட் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து கரெக்டாக எடிட் பண்ணுறோமா நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஒரு ஆரோ ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு வேணுமா, ஹை வேணுமா, லோ வேணுமா, அதுக்கப்புறம் ஃபுல் வேணுமா நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கான நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு கவர் வந்தால் சேவ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.